ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அஞ்சல் துறை சரிங்களா. ஸோ இந்திய அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய அரசு பணி சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கில்ட் ஆர்டிஷியன்ஸ் வந்து போஸ்ட் எடுக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ இதனுடைய வயது, குவாலிஃபிகேஷன்ஸ், ஸோ எல்லாத்தையும் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷனோட டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3/11/2018 அன்னைக்கு தான் வந்து வெளியாயிருக்கு சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து நாட்கள் நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ லாஸ்ட் டேட் எப்போன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் ஓவரால் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 11 வேகன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன போஸ்ட்டுங்கிறத பற்றி பார்ப்போம். எம்வி அதாவது மெக்கானிக் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து காப்பர் அண்ட் டின்ஸ்மித் இருக்குது, எம்வி எலக்ட்ரீஷியன், டயர்மேன் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 4 வகையான போஸ்ட் இருக்குது சரிங்களா. ஸோ இதனுடைய மினிமம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் சேலரி வந்து 20,000 ரூபா, மேக்ஸிமம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63,200 ரூபான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அட்மிசபிள் அலோவன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பாலிசி படி வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அதாவது ஜென்ரல் ஓபிசி எஸ்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன் பாலிசி படி உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் கடைசியாக அப்ளை பண்ணக்கூடிய டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3/12/2018 சரிங்களா. ஸோ கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3/12/2018. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25 நாட்கள் இருக்குது. ஸோ 25 நாட்கள் நீங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அலட்சியமாக இருக்காதீங்க. இன்னொரு 5 இல்லைனா 10 நாட்களில் தயவு செஞ்சு அப்ளை பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன கேட்டகரியில் ரிசர்வேஷன் படி வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பார்ப்போம் சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 18 வயசு இருக்கணும் சரிங்களா. ஸோ மினிமம் வந்து 18 வயசு இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2018 சரிங்களா. ஸோ இந்த போன ஜூலை மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 30 வயசு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அதாவது ரிசர்வேஷனே இல்லாத ஓசி கேண்டிடேட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 வயசு வந்து தளர்ச்சி அதாவது 33 வயசு வரைக்கும் எழுதலாம். ஓபிசி கேண்டிடேட் 33 வயசு வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் எழுதலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா எ சர்டிஃபிகேட் இந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடு ஓகேங்களா. அதாவது டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும் ட்ரேடில், அப்படி இல்லைன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா. 8th பாஸ் பண்ணியிருந்து 1 வருஷம் வந்து ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து 8th முடிச்சிருக்கணும் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் சரிங்களா. அதாவது நீங்கள் எலக்ட்ரிஷியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டயர்மேன் அப்படின்னா நீங்கள் வந்து 8th பாஸ் ஆகிட்டு நீங்கள் அதில் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் எலிஜிபிள். எலக்ட்ரிஷியன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் சரிங்களா. ஸோ அதுபோல் வந்து 8th பாஸ் பண்ணிவிட்டு 1 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் சரிங்களா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும். ஒரு அப்ளிகேஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக அதை வாசிக்கணும் சரிங்களா. ஸோ நான் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பா, நீங்கள் இங்கே இந்த ஃபார்ம்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஒரு முறை வாசிங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் வந்து இந்த PDFல இருக்குது சரிங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எய்தர் இங்கிலீஷ் அதாவது இங்கிலீஷ் அப்படி இல்லைனா தமிழில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு லாங்குவேஜில் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷில் பண்ணுங்கள், தமிழ் தெரிஞ்சால் தமிழில் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மில். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கெசட் ஆஃபீஸர் சரிங்களா, கெசட் ஆஃபீஸர் குரூப் ஏ ஆர் குரூப் பி ஏதாவது ஒரு ஆஃபீஸர் அதாவது ஸ்டேட் லெவல் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வந்து அட்டஸ்டட் வாங்கி சைன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 100 ரூபீஸ் வந்து ஃபீ வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஃபீஸ் கட்டணும். இப்போ கிடையாது, யார் யாரெல்லாம் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறாங்களோ, யார் யாரெல்லாம் தகுதி பெற்று ஷார்ட்லிஸ்ட் ஆகிறாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் சரிங்களா. ஸோ ட்ரேட் டெஸ்ட்டு நடக்கும், காம்படேட்டிவ் ட்ரேட் டெஸ்ட் நடக்கும். நீங்கள் அப்போ வந்து பே பண்ணால் போதும், இப்போ இனிஷியலாக வந்து 100 ரூபீஸ் பே பண்ணால் போதும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் சுத்தமாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு மட்டும் தான் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் உமன்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் சரிங்களா. எஸ்பெஷலி டிரைவிங் லைசன்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்வி மெக்கானிக் தான் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸோடைய அட்டாச் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் சரிங்களா. எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சப்மிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி வந்து
ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் சரிங்களா. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், எல்லா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்சைன்ட் அண்ட் இன்கம்ப்ளீட் சரிங்களா. ஸோ இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது வந்து கவனமாக பண்ணணும் சரிங்களா. ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபார்ம்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3/12/2018 சரிங்களா. சிதா லாஸ்ட் டேட்டு. ஸோ எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா த மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் 37 ஓல்டு நம்பர் 16/1 கிரீம்ஸ் ரோடு சென்னை 606 சரிங்களா. ஸோ இந்த போஸ்ட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலிமா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் அதை மறக்காமல் வந்து மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி, ஃபாதர்ஸ் நேம், அட்ரஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன்ஸ், டேட் ஆஃப் பர்த், ஏஜ் எல்லாமே வந்து இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேன், ஸோ எல்லாமே வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு அனுப்ப வேண்டியதான் விஷயம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த PDF வந்து நான் கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பயன்படலாம், உங்கள் நண்பர்கள் யாருக்காவது கண்டிப்பாக பயன்படும் சரிங்களா. ஏன்னா வந்து ஒரு வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.